இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 தான் ஆகுது. இங்கே வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்து 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 தொடரமா. நானும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரேஷன் கிட்ட போய் அரிசிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னது சீனி போடலையோ, சீனியும் ஆமாம் நாங்கள் இப்போ பாமாயிலும் அப்புறம் அரிசியை தான் வாங்கிட்டு வந்தோம். வெளியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஊர்லேருந்து கள்ளிக்குளம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போல தான் இருக்கும். அதுக்குலேருந்து இவ்வளோ தூரம் வரப்பட்டே செத்து போகும் போல அவ்வளோ வெயில். நம்ம வெளியே பாருங்கள், நம்ம காட்டுறோம் பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்காம போயிட்டேன். ரொம்ப வெயிலுக்கு வந்து குடிங்க குடிக்கலாட்டு பாருங்களா, நீங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு எவ்வளோ வெயில் அப்படின்னு தாங்க முடியல. நான் என் வண்டியை பாருங்கள், இதில் தான் கொஞ்சம் நல்லது உண்டு, இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ அரிசி வச்சுருக்கேன் இப்போ அக்கா வீட்டு கொண்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கனால தான் எனக்கு கிளம்பமாக இருக்கேன். பாருங்களாம், ஒரு இலை கூட அவ்வளோ அசையாமல் அப்படி இருக்குது, காற்றே இல்லை. பாருங்கள் செப்பா முடியலப்பா, ஓவருது. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் இது வாங்கிக்கிறாங்க, பழம் வாங்கியிருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தவங்க கொண்டு வந்துருந்தாங்க அவங்ககிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடி காலையில் மாம்பழம் வாங்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு பீஸ்தா நல்லா இன்னும் சாப்பிடுங்க. இது கிளிமுக்கு மாம்பழம் போகும், 1 கிலோ எவ்வளவு இது கிளிமுக்கு எவ்வளோ நாங்களையா? போறேன் இந்த சம்பளம் தண்ணி எப்பவுமே நான் வச்சுட்டு போயிடுறேன். ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க ஓப்பனாக சொல்லலாம், அதாவது நைட்டு கூட அவ்வளோ வெயில். வீட்டுக்குள்ளெலாம் இருக்க என்ன தான் ஃபேனை நம்ம கூட்டி வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே தூங்கினாலும் எங்கள் இந்த ரூம்லேயும் ஃபேன் கூட்டி தான் இருக்கும், அந்த ரூம்லேயும் ஃபேன் கூட்டி தான் இருக்கும். வெக்க தான், வெளியில் படுத்தாலும் தான் அப்படி கொஞ்சமாக நைட்டு காற்று வரும். பகலெல்லாம் வண்டி நல்ல வேலை எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் 2-3 செடி நிற்கனால வண்டி தப்பிச்சு இல்லாடி வண்டிலாம் அவ்வளோதான் டயர்லாம். ஸோ அவ்வளோ வெயில் கொடுத்துது. உங்கள் ஊர்லலாம் வெயில் இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மழைலாம் பெஞ்ச மலைக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தோம்மா. இதுங்களா பெஞ்ச மலைக்கே டபுள் மடங்கு வெயில் அடிச்சுட்டு, அதனால தான் ஸ்கூலை லேட்டாக திறக்கிறது நல்லது தான். ஒரு 20 வயசு எனக்கே தாங்க முடியலை. அப்போ அந்த பச்சை பிள்ளைகள் என்னத்தை ஸ்கூலில் போய் படிக்கும், எனக்கே இந்த வெயிலில் காலேஜ் போகவே தோணாது. 10 மணி தான் நாளாக உண்மையாக, 10 மணி தான் நாளாக தூங்கி முடிப்பேன். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூஸு, எங்கள் அம்மா எலுமிச்சப்பழம் ஜூஸு, அப்புறம் நல்லா தண்ணி குடிச்சு விழா வெயிலுக்கு வெளில போயிட்டு வந்தோன்னே. அப்புறம் நானும் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு வாட்டி நல்லா குடிச்சிட்டு தான் படுப்பேன். ஏன்னா பகலும் குடிப்பேன், ஏன்னா சட்டம் வியாக்கூர்லாம் வியாக்கூர்லாம் இதான் பார்த்துக்கோங்க. எங்கங்க ராஃபியாக்கலாம், ராஃபியாவுக்கு வியாக்கூர் இருக்கலாமா? சின்ன பிள்ளை அவளுக்கே ராஃபியாவுக்கே வேக்கூர் ஒரு மாதிரி முதுகுலாம் இருக்குது. ஏன்னா அவளுக்குமே தாங்க முடியல வெயில். ஏன்னா அவைய ஒரு பணக்குடியிலேயும் கிளைமேட் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவளுக்குமே அப்படி இருக்குது. அப்போ நான் அம்மக்கெலாம் எப்படி இருக்கும், எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளோதான். நைட்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்படாமல் தான் தூங்கும், ஏன்னா அப்போ தான் நல்லா காத்துடிக்கும். இல்லாட்டி சட்டப்படுத்துக்குன்னா செத்தேன் அதை விட. ஸோ நைட் ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் ஸோ மாம்பழம் ஜூஸ் அப்புறம் என்னென்ன கிடைக்கும், கரும்பிச்சா ஜூஸ் என்ன ஜூஸ் கிடைக்கினாலும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அது வாங்கினாலும் சாப்பிடுங்க. கொஞ்சம் உங்கள் உடம்பே நீங்கள் கூலிங் காமிக்கணும், அப்போ தான் இந்த வெயிலுக்கு ஏற்றப்பட இருக்க முடியலன்னு செத்து தான் போவோம். ஸோ அவ்வளோதான், அடுத்தல பார்க்கலாம். பாய் 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 சொல்கிறேங்க. பாய் பாய். நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். பாய்.